Hi friends, this is Harry. Cinema Bus update la or latest ana or update oda vandirukken. Adha innikku madhyanam romba viral ah poyirundha or vishayam online social media layum seri illa TV news channel layum seri. Saathankulathula irundha andha thandai magan kudumbathukku Rajini sir phone mooliyama irangala therivichundaru appdin solla Karthi Thyagarajan avargal or tweet pottundaru. Andha or matter pathinaka appdi thiya paravi national viral la pathinaka media samathila romba viral ah poyirundha breaking news ah pottundanga. Ella news channel layum adhu dhaan flash news ah odundhathu. Ithanikkum Rajini sir vandha avaru tweet போடல அப்படினு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோ கர்த்த தியாகராஜன் சொன்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் போயிருக்குன்றது நம்மால பார்க்க முடிஞ்சது அதுக்கு அப்புறமேட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு ரஜினி சாரோட பிஆர்ஓ பத்தினகா அவரே ரியாஸ் அவர்களே ஆபீஷியலா அது வந்து வெளியிட்டாரு அதுக்கு அப்புறமேட்டா அந்த விஷயத்தை வந்து ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாரும் இந்த நிலையில ரஜினி சார் பேசாதத வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அவர் எப்படியாவது இந்த விஷயத்துல மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும்னு சொல்ல முடியும் ஏன்னா ரஜினி சார் பத்தினாக்கா அந்த இடத்துக்கு நேர்ல போவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க இல்ல அவர் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ரஜினி சார் கச்சிதமா சைலண்டா வேலையை முடிச்சுட்டு தான் சொல்லணும் இதை சற்றும் எதிர்பாராத கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் வந்து அவரை வச்சு சீண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவுடைய எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் எப்போதுமே ரஜினி சார் சீண்டி வந்து ட்வீட் போறதே ஒரு வாடிக்கை வச்சிருக்காரு மறுபடியும் இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காரு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அவரு சொன்னாருன்னு இவரு சொன்னதாக அவங்க சொன்னதாக அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து தேவையில்லாம வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்கா ரஜினி சார் டைரக்டா சொல்லல யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்ற மாதிரி தேவையில்லாம சீண்டி பேசிருக்காரு சோ இதற்கு தான் ரஜினி சார் ரசிகர்லாம் அவரை வச்சு செஞ்சுருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அடியே ஒரு பலமான ஒரு அடியா தான் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ இந்த போஸ்டர் போட்டுட்டு என்ன போட்டிருக்காங்கன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு காமன் மேன் ஒருத்தர் போட்டிருக்காரு ரஜினி சார் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் செஞ்சிருக்காரு அவருன்னா உங்களை மாதிரியா ஒரு வீட்டுக்கு போயிட்டு நீங்க ஆறுதல் சொல்றது கூட ஒரு பெரிய ஈவெண்ட் மாரி நடத்தி ஒரு தேவலமா அதை வந்து பெருசா நீங்க வந்து பிரதிபலிப்பீங்க டிவியில மீடியாக்கெல்லாம் ஒரு ஆதரவு சொல்றதோ ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதோ இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கலை தெரிவிக்கிறது கூட இன்னமும் ஒரு பெரிய விஷயம் மாரி நீங்க பேசுறீங்க இதெல்லாம் காதும் காதும் வச்ச மாரி பண்ண வேண்டிய விஷயம் இதை கூடமா நீங்க வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு அதை கூடமா நீங்க வந்து ஒரு நியூஸா மாத்துவீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரா ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அடுத்தது ஒருத்தர் சொல்றாரு சார் நான் கத்தாரில் இருக்கேன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுடைய நம்பர் இதுதான் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதற்கு கீழே வந்து நிறைய பேர் கேட்கறாங்க என்ன சார் இது ரஜினி சாரோட ட்வீட் வந்து உங்களோட கஷ்டத்தை வந்து சொல்றீங்க இது வந்து ஏன் இந்த ட்வீட்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றது சார் ரஜினி சாரோட ட்வீட்ல வந்து நம்ம ஏதாவது நம்மளோட கஷ்டத்தை சொன்னாதான் எம்பி காதல் எல்லாம் விழுது அவங்க இப்பதான் அவங்க வந்து அட்டென்ஷன் பெறாங்க அப்பதான் அவங்க அட்டென்ஷனுக்கு இந்த விஷயம் போகுது அப்படின்ற மாதிரி சூப்பரா சொல்றாங்க அடுத்தது ஒரு முக்கியமான ட்வீட் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு சோ உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து ரஜினி சார் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் சொல்லாத விஷயம் அதாவது அபிஷியலா ரஜினி சார் வாயால சொல்லாத ஒரு விஷயத்தையே இன்னைக்கு நேஷனல் மீடியா வரைக்கும் டைட்டில் போட்டு பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்காங்க யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி சூப்பரா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்கதான் சொல்லணும் அடுத்தது ஃபைனலா ஒரே ஒரு ட்வீட் ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா என்ன சார் பண்றது எங்க தலைவருக்கு உங்களை மாதிரிலாம் வந்து பிண அரசியல் பண்ண தெரியாது அவருக்கு நேர்மையா என்ன செய்யணுமோ அதை கரெக்டா வந்து செஞ்சிருக்காரு கச்சிதமாகவும் செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சூப்பரா பதிலடி கொடுத்துருக்காருதான் சொல்லணும் சோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நாளா என்ன சொல்லியிருந்தாக்கா ரஜினி சார் இந்த விஷயத்துல வந்து வாயை திறக்க மாட்டாரு அவர் பேசவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இப்ப அவருடைய வேலையை கரெக்டா முடிச்சவொன்னே இப்ப என்ன மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ரஜினி சார் இந்த விஷயத்துல அவருடைய கருத்து தெரிவிக்கணும் அப்படின்றாங்க ஆக மொத்தத்துல இவங்களுக்கு அந்த குடும்பத்து மேல அக்கறை கிடையாது இதை வச்சு ரஜினி சாரை வச்சு ஏதாவது அரசியல் பண்றதுலதான் அவங்களுடைய நோக்கம் இருக்குன்றத தெளிவா மக்களுக்கு வந்து புரிய வச்சுட்டாங்கதான் நான் சொல்லுவேன் அதாவது சும்மா இந்த சீனி பட்டாசா சும்மா தொட்டதுக்கெல்லாம் வெடிச்சுட்டே இருக்கும் எரி மேல ஒரு தாட்டி தான் வெடிக்கும் வெடிச்சா மொத்த கும்பலும் க்ளோஸ் தான் நான் சொல்லுவேன் சோ அடுத்த வருஷம் வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த எரி மேல வெடிக்க போகுது யாரெல்லாம் அதுல சிக்கி சின்னமனமாக போறாங்கன்றது உங்களுக்கே தெரியும் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்